நாளை முதல் இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருப்பவரும் தலைக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்படும் என போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் உற்பத்தியை அதிகரிக்க திட்டம். சீனாவில் கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதால் மாற்று ஏற்பாடு என தகவல். அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளை தொடர்ந்து இஸ்ரேலிலும் ஒருவருக்கு குரங்கம்மை பாதிப்பு. ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு சென்று குரங்கம்மையால் பாதிக்கப்பட்ட ஒருவரை பார்த்துவிட்டு திரும்பிய நிலையில் பாதிப்பு உறுதியானது. இதுவரை 12 நாடுகளில் 80 பேருக்கு குரங்கம்மை தொற்று பாதிப்பு உறுதி. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி பிரதமர் நரேந்திர மோடி நேரில் அழைத்து பாராட்டு. பெட்ரோல் மீதான கலால் வரி லிட்டருக்கு 8 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 6 ரூபாயும் குறைக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மாநில அரசுகளும் கலால் வரியை குறைக்க முன்வர வேண்டும் என வேண்டுகோள். பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்ட பயனாளிகள் 9 கோடி பேருக்கு சமையல் கேஸ் சிலிண்டர் மானியம். ஆண்டுக்கு 12 சிலிண்டர்கள் வாங்குவோருக்கு 200 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என அறிவிப்பு. கேரளாவை தொடர்ந்து பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை குறைத்தது ராஜஸ்தான் மாநில அரசு. பெட்ரோல் மீதான மதிப்பு கூட்டு வரியை லிட்டருக்கு 2.48 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 1.16 ரூபாயும் குறைக்கப்பட்டது. கலால் வரி குறைக்கப்பட்டதால் சென்னையில் பெட்ரோல் விலை 8.22 ரூபாய் குறைந்தது. 1 லிட்டர் பெட்ரோல் இன்று 102.63 ரூபாய்க்கும் டீசல் 94.24 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை அண்ணா நகரில் உள்ள பிரபல தனியார் மாலில் அனுமதியின்றி நடைபெற்ற டிஜே நிகழ்ச்சியுடன் கூடிய மதுவிருந்தில் பங்கேற்ற ஐடி கம்பெனி ஊழியர் பலி. அதிக அளவில் மது மற்றும் போதைப் பொருள் உட்கொண்டதாக கூறப்படும் நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிரபல மாலில் அனுமதியின்றி நடைபெற்ற டிஜே நிகழ்ச்சியுடன் கூடிய மதுவிருந்தில் பங்கேற்று உயிரிழந்தவர் சென்னை மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த பிரவீன். ஐடி கம்பெனி ஊழியரான அவர் அதிக அளவில் மது மற்றும் போதைப் பொருள் உட்கொண்டது மருத்துவமனை ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக தகவல். சென்னை வளசரவாக்கத்தில் சொத்து தகராறில் தந்தையை கண்டந்துண்டமாக வெட்டி உடலை ட்ரம்மில் அடைத்து ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தில் புதைத்த மகன். உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை. மயிலாடுதுறை தருமபுர ஆதீன மடத்தில் இன்று பட்டண பிரவேச நிகழ்ச்சியை முன்னிட்டு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிப்பு. டிஐஜி தலைமையில் 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட ஏற்பாடு. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிர் நீத்தவர்களுக்கான 4ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. 5 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிப்பு. பெங்களூருவில் இருந்து சண்டிகருக்கு ரயில் ரேக்குகளில் பேருந்துகளை கொண்டு சென்று ரயில்வே துறை சாதனை. பேருந்துகள் அனுப்பப்பட்ட வீடியோவை பகிர்ந்த ரயில்வே இணையமைச்சர். நாகப்பட்டினத்தில் அரசு பேருந்து நடத்துனர் மீது ஒரு கும்பல் தாக்குதல். பேருந்து கண்ணாடியை சேதப்படுத்தியவர்களை தட்டி கேட்டதால் ஆத்திரம். இலங்கையில் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இடங்களில் பெட்ரோல் டீசல் வாங்க நீண்ட வரிசையில் நிற்கும் பொதுமக்கள். பெட்ரோல் பங்க் முன்பு கேன்களுடன் பல மணி நேரம் காத்திருப்பு. இலங்கைக்கு இந்தியா மேலும் 40,000 மெட்ரிக் டன் டீசலை அனுப்பி வைத்தது. இந்தியா அனுப்பி வைத்த டீசல் இன்று கொழும்பு வந்தடைந்ததாக இலங்கை அரசு தகவல். அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை இந்திய விமானப்படையினர் விமானம் மூலம் பாதுகாப்பாக மீட்டனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் படகுகள் மூலம் மீட்டனர். கனடாவில் சூறாவளி சுழன்றடித்த காட்சிகளை உள்ளூர்வாசி ஒருவர் வீடியோ எடுத்து வெளியீடு. மின்கம்பங்கள் பறந்ததை பார்த்ததாக வீடியோ எடுத்தவர் அதிர்ச்சியுடன் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை எதிரொலி. குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரிப்பதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரிப்பு. சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டின் மொத்த விற்பனை கடைகளில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்பனை.
சில்லறை விற்பனை கடைகளில் 1 கிலோ தக்காளி 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உட்பட 963 அமெரிக்கர்களுக்கு எதிராக பயண தடை விதித்து ரஷ்யா உத்தரவு. உக்ரைனுக்கு தொடர்ந்து நிதி உதவி மற்றும் ஆயுத உதவிகளை அமெரிக்கா வழங்குவதால் அதிருப்தி.